ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான தேங்காய் ரவா கேசரி செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கேசரி செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்யில் 10 திராட்சையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து 5 ஏலக்காவை சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் 100 கிராம் அளவு ரவையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கேசரி செய்யும்போது எந்த கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பால் எல்லா பொருளையும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ ரவை இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு 1/2 கப் துருவின தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அதே கப்பால் 3 கப் அளவு காய்ச்சின பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள். ரவையும் பூ போல் சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் 1 கப் அளவு சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இலகுனா மாதிரி தெரியுங்க, பயப்பட தேவையில்ல. இது குக் ஆனதும் இது கெட்டிப்பட்டுடும். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் கலருக்காக கிரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை, ஏலக்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கேசரியை சேர்த்து இப்போ 1 ஸ்பூனை வச்சு பரவனா மாதிரி இந்த மாதிரி தடவிக்கலாம். இது 1 நிமிஷம் அப்படியே செட் ஆகட்டுங்க.
இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான தேங்காய் ரவா கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல ஒரே மாதிரி கேசரி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் தேங்காய் பால் நெய் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த ஹெல்த்தியான ரவா கேசரியை வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.